உங்களுடைய கர்மா. கர்மான்றது ஒன்றும் கிடையாது, 38 மனநிலைகள் கர்மா. கர்மானா என்ன? ரிசல்ட் கொடுக்கும். ரிசல்ட் என்ன? பதட்டமானா நான் எங்கேயோ அடிபட போறேன்னு அர்த்தம். இதுதான் கர்மா. காழ்ப்புணர்ச்சி இருந்தா எங்கேயோ வந்து சிக்க போறேன்னு அர்த்தம். இதுதான் கர்மா. 38 மனநிலைக்கு தான் கர்மா. இப்போ எனக்கு 1000 வருஷமா கர்மா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் போன பிறையில இருந்து பதட்ட 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 பதட்டமாகி இப்போ வந்து நிக்கிறேன். இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து எல்லா விஷயத்தையும் ஹனி சைக்கிள்ன்றது பழைய கர்மா, பயன்ன்றது பழைய கர்மா. கர்மா நிஜமாவே கிடையாது, சத்தியமா உண்டு, ரெண்டுமே உண்டு. என்னைக்கு நீங்க எனக்கு கர்மா இல்லைன்னு டிக்ளேர் பண்றீங்களோ அன்னைக்கு கர்மா வேலை செய்யாது. என் கர்மா நான் அனுபவிச்சு தான் ஆகணும்னு நீங்க டிக்ளேர் பண்ணிடுறீங்க. சாவர வரைக்கும் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. நீங்க தான் சொல்றீங்க பிரபஞ்சத்துக்கு நான் அனுபவிக்கணும். அவேர்னஸ்ன்றது, அவேர்னஸ்ன்றது, அவேர்னஸ்னா என்ன? நிகழ்ஷணத்தில் இருப்பது. நிகழ்ஷணத்தில் இருப்பவனுக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை, கர்மா இல்லை. அப்போ 38 மலர்களும் உங்களுக்கு நிகழ்ஷணத்தில் எடுத்துட்டு வருது. அப்போ மலர்களை தொட்டவன் கர்மா அற்றவன். சிம்பிள். கர்மா அற்றவனா என்ன? எதிர்காலம் கடந்த காலத்தை பத்தி சிந்திக்காதவன். அவன் எப்பவுமே பிரசன்ட்ல இருப்பான். அவன் பிரம்மம், அவன் பிரபஞ்சம், அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா? டாவோஸ் காலத்துல இருந்து இன்னும் புத்தர் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாரோட காலத்துலயும் ஒரே விஷயத்த சொல்லுங்க. கான்சியஸ்னஸ் வந்து நீ வந்து எதையும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. எல்லா கால ஓட்டத்துக்கு அதுக்குன்னு ஓட்டம் இருக்கு. அதனாலதான் புத்திசத்துல சக்கரம் சொல்லுவாங்க, தர்ம சக்கரம்னு சொல்லுவாங்க. தர்ம சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்குது. அந்த சக்கரத்துல நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கான பாட்டு வந்து, உங்களுக்கான பாட்டு வந்து ஒன்றும் இல்லை. ஒரு அற்புதமான ஒரு இந்த 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 ஜென் இது வந்து ரொம்ப நாளாக நான் கேட்டுன்னு இருக்கிற விஷயம், கதை, அருமையான கதை. அதாவது ரெண்டு விஷயம், வாட் யூ டூ, வாட் யூ ஆர் டூயிங், ஹவ் யூ ஆர் டூயிங். ரெண்டு இந்த இந்த வார்த்தை இந்த இந்த ரெண்டு கேள்வி நல்லா ஞாபகம் வச்சு. வாட் யூ ஆர் டூயிங், ஹவ் யூ ஆர் டூயிங். ஒரு ஜென் குரு போறாரு, இந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஒரு ஜென் குரு போறாரு, சிஷ்யன் பக்கத்திலே வந்து நிற்கிறான், கேட்கிறான், ஞானம் பெற்று ஞானம் பெறுவதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? தண்ணீர் இறைத்தேன், மரம் வெட்டினேன், டீ குடித்தேன். ஞானம் பெற்ற பிறகு நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? தண்ணீர் இறைத்தேன், மரம் வெட்டினேன், டீ குடித்தேன். என்ன வித்தியாசம்? அதை செஞ்சேன், இதில் இருந்தேன். வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்றது, ஏன் நமக்கு போர் அடிக்குது, ஏன் நமக்கு கஷ்டம் வருது, ஏன் நமக்கு சஃபரிங் வருது அப்படின்னா, வி ஆர் டூயிங் திங்ஸ். வாட் யூ ஆர் டூயிங்ன்றது வந்து, நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும், வீட்டு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், நான் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாட் யூ ஆர் டூயிங்ல இருக்குது. ஆனால் ஜென் குரு முதல்ல நான் தான் வேலை செய்யறதா நினச்சார். அதுக்கடுத்து ஹவ் யூ ஆர் டூயிங் போது 100% தியானமாக வந்து மரம் வெட்டும் போது தானே மரமாகவும் தானே வெட்டப்படுவும் கருவியாகவும் தானே வெட்டுபவன் நானும். தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட். இது மரம், இது வெட்டப்படக்கூடிய செயல், வெட்டுபவன் அப்படின்னு இல்லாமல் முழுவதுமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நாம ஏன் நமக்கு வருத்தம் வருது, நான் கஷ்டம் வருது, ஏன் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா, நான் செய்கிறன்ற ஒரு பிரச்சனை வரும்போது வாட் யூ ஆர் டூயிங் டூயிங் இருக்கும்போது, ஹவ் யூ டூ, இட் இஸ் ஹவ் யூ டூ விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த யூனிவர்ஸ். நீங்கள் எப்படி பண்றீங்கன்னு தான் பிரபஞ்சம் பார்க்கமே ஒழிய என்ன பண்றீங்கன்னு பார்க்க. நீங்க கஷ்டத்தோட ஒரு வேலையை செய்றீங்கன்னா அதனுடைய விளைவு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்க ஒரு பெரிய கல்யாணத்தை நீங்க கடமைன்னு பண்ணி கடமைன்னு பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு கடமைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த பாயிண்ட் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முழு மனவோடு மனதோடு பண்றது நீங்க பாத்தீங்கன்னா கடமைன்னு பண்ணி நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல போய் நின்றுருப்பான். ஏன்னா அது செய்யணும் செய்யணும் செய்யணும், வேலைக்காவது. வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் ஹவ் யூ ஆர் டூயிங், அந்த ஹவ் யூ ஆர் டூயிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவ் யூ ஆர் டூயிங்ல தான் அப்சர்வர் எஃபெக்ட் இருக்கு. எனக்குள்ளே நான் சமைக்கும் பொழுது
நான் சமைக்கும் பொழுது ஒரு டீ தயாரிக்கிறேன். டீயோட அதுதான் டீ வந்து ஜப்பானில் வந்து டீ மேக்கிங் தியானம், டீ மெடிடேஷன், உட்காந்து டீ அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து அது தண்ணி ஊற்றுறதுலேருந்து பால் ஊற்றுறது டீயை கொதிக்க வைக்கிறது டீயோட ஸ்மெல்லேருந்து ஒவ்வொரு சிப்பும் எடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கும் அவங்களோட செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. போன வரைக்கும் சொன்னல கமாலும் கபீரும், கபீர் கமால் போய், கமாலுக்கு மீனிங் வந்து வழின்னு அர்த்தம், கமலம் மலர்னு அர்த்தம், வழின்னு அர்த்தம். அவனே போய் ஆடி நிற்கிறான் டகடகடகடகன்னு செடிகிட்ட. நான் இது என் தங்க என் தம்பி என்னை போய் எப்படி நான் வெட்டுவேன், அது அவனும் இவனும் ஒன்னாயிட்டானுங்க. ஆக்சுவலாக மாட்டுக்கு தீவனம் கட் பண்ணி வாடான்னு அப்பன் சொல்றான் கபீர். இவன் போய் காலில் போ 6 மணிக்கு போனவன் சாயந்தரம் 6 மணிக்கு வரல, போய் பார்த்தா அந்த பெரிய தீவனம், 6 அடி இருக்க தீவனம் ஆடி மீது இவனும், அது இவன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது யாரு மாட்டு தீவனம் யாரு கபீர் கமால்னே தெரியல, அந்த அளவுக்கு சிங்க் ஆயிட்டு இருக்கிறானு, ஒன்னாயிட்டான். இதெல்லாம் நம்ம ஆளுங்க சொல்லாம விட்டான். இந்த இந்த கருத்து திணிப்பு இருக்கு இல்லையா, என் புத்தகம் பெருசு, என்னுடைய வியாக்கியானம் பெருசு, என்னுடைய வழி பெருசுன்னு சொன்னா இந்த டைமென்ஷன் ஆஃப் அந்த பிரபஞ்சத்தை ரசிக்கும் விதமும் என்லைட்டன்மெண்ட் எப்படிலாம் ஆயிருக்கான்ற விதமும் தெரியாமே போச்சு. என்லைட்டன்மெண்ட்ல என்னன்னு தெரியலையே, என்லைட்டன்மெண்ட்டுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லைன்றது தெரியல, எந்த இதுவும் படிக்க தேவையில்லை, மனப்பாடம் வச்சுக்க தேவையில்லை, எந்த டெக்னிக்கும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இப்போ ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே வைக்கிற வைப்பு, நிறைய பேரோட ரெசனன்ஸுக்கு இந்த புரிதல் தேவைப்படுது. நான் இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் பேசினோட புரிதல் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால இட் இஸ் டவுன்லோடிங். ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறான், மூணு பேர் உக்காந்துங்கிறாங்க, ஓஷோ பேசுங்கிறான், சச்சங்கம் நடக்குது. ஐ ஆம் ஸ்பீக்கிங், நல்லா கவனிங்க, ஐ ஆம் ஸ்பீக்கிங், மூணு பேர் தான் இருக்கிறாங்க, வி ஃபோர் ஆர் ஹியரிங். நான் எனக்கே புதுசு தகவல் அப்படின்றான். யூ ஹாவ் டு ஆக்சஸ் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் வந்து பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். எனக்கு இது தெரியும் நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கிறதுன்னு எப்படி பார்க்குறீங்க நீங்க? நீ இருப்பதால் அதை பார்க்கிறாய். ஒரு பொணம் பார்க்குமா? பார்க்காது சார். அப்ப மேல இருக்குதா? இல்ல 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 இல்ல, மேலன்றது நீங்க பார்க்கிற உலகம் என்பது, அதனாலதான் இல்லூஷன் மாயன் தாங்க எல்லாருமே. நான் இருப்பதால் எல்லாம் இருக்கிறது, நான் இருப்பதால் அண்டம் இருக்கிறது, நான் இருப்பதால் சிருஷ்டி இருக்கிறது, நான் இல்லைன்னா இல்லை. இல்லையே, தொட்டு பார்க்கறேன் இல்லையே, கை தூக்கி பார்க்கறேன் இல்லையே, அவனால உணர முடியலையே. அப்போ உங்களை தவிர வேற எதனா ஒரு பொருள் இருக்குதுன்னா இருக்கணுமே, அதுதான் நம்ப மாட்டேது மைண்டு. என்ன நம்ப மாட்டேதுன்னா, நான் இருக்கனே நான் இருக்கனே. ஆனா இன்னொரு விஷயத்தை எதை நம்ப மாட்டேதுன்னா, 100 வருஷத்துக்கு அப்புறம் நீ இருக்க போறது இல்லப்பா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ இல்லப்பான்றதே ஒத்துக்குது. ஆமா இல்ல, நமக்கு முன்னாடி ஒருத்தர் செத்து இருக்கிறான், நேற்று வரைக்கும் பேசியிருந்தானடா, இன்னைக்கு இல்லையாடானா, அதை ஒத்துக்குது. ஆனா நம்ம என்னென்ன சொல்லுதான், நான் நிரந்தரமா இருக்க போறேன் அப்படின்னு நினச்சி, அபத்தத்துல அபத்தம் அது. மேலெல்லாம் இல்லை, உள்ள உள்ள உள்ளதான் இருக்குது, அண்ட ஸ்பேஸ் இருக்கா, நான் இருக்கிறதுனால இருக்குது. எத்தனை பேருக்கு ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயம் தெரியும்? தெரியாது இல்லை. நமக்குள்ள போய் மைண்ட் மைண்ட் நம்ம உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் சிம்பிளா ஸ்பேஸை தெரிஞ்சுங்கன்னா எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கணும், அதான் ஸ்பேஸ். நீங்க ஸ்பேஸை தான் பயன்படுத்த முடியும், பானையில ஸ்பேஸ் காலி, தண்ணி அதை தான் பயன்படுத்த முடியும், ரூம்ல காலி இடத்துல தான் நீங்க இருக்க முடியும், ஸ்பேஸ் காலி அதுல தான் வாழ முடியும்.